ஒரு கிராமத்துல இரண்டு சகோதரர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க. இளையவன் மத்தவங்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உடையவன், பெரியவனோ வஞ்சகம் பிடிச்சவன். சில நாட்களுக்கு முன்னாடி திடீர்னு அவனுடைய பார்வையும் பறி போயிடுச்சு. ஒரு நாள் அண்ணன் தம்பியவங்க ரெண்டு பேருக்கும் இடையில ஒரு பெரிய விவாதம் போய்கிட்டு இருந்தது. கெட்ட குணமுடைய அண்ணனோ தன் தம்பி கிட்ட, இந்த உலகத்துல நல்லதுக்கு காலமே இல்ல, அடுத்தவங்களுக்காக யோசிக்கிறவனுக்கு தான் கடவுள் தேடி வந்து கஷ்டத்தை கொடுப்பாரு. எவன் எப்படி போனா நமக்கு என்ன, நம்ம வாழ்க்கைய பார்த்துட்டு நாம தான் இருக்கணும், மத்தவன் கஷ்டத்துக்கெல்லாம் உதவி பண்ண போனா நாம முட்டாளாக வேண்டியதுதான் அப்படின்னு தன் அண்ணன் சொன்னதை கேட்டதும் இளையவனோ, அண்ணா அப்படியெல்லாம் இல்ல, நல்லது செய்யறவங்க நல்லா தான் இருக்காங்க, அந்த கடவுள் நல்லவங்களை சோதிக்கலாம் ஆனா கண்டிப்பா கைவிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்றான். இவங்களுடைய விவாதம் ஒரு கட்டத்துல பந்தயமா மாறுது. அண்ணன் சொல்றான், டேய் தம்பி, ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட நேர்மையா நல்லவனா இருந்தா பொழைக்க முடியுமான்னு கேப்போம். இந்த கேள்விக்கு எல்லாரும் என்ன பதில் சொல்றாங்கன்னு பாப்போம். நீ சொல்றபடி நல்லது செய்யறவங்க நல்லாதான் இருப்பாங்கன்னு அவங்க சொன்னா நான் ஒத்துக்கிறேன், என்னோட சொத்தையும் உனக்கே கொடுத்துடுறேன். அதே மாதிரி ஊர்ல இருக்கவங்க உன்னோட வாதத்துக்கு எதிரான பதில சொன்னா உன்னோட சொத்து அனைத்தையும் எனக்கே கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு பந்தயத்தையும் வைக்கிறான். இளையவனோ அண்ணனுடைய சூட்சமத்தை புரிஞ்சுக்காம தன் அண்ணன் சொன்னதுக்கு தலையாட்டிட்டான். அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஊருக்குள்ள போய் அங்க இருக்க மக்கள் கிட்ட இந்த கேள்விய கேக்குறாங்க. அண்ணனோட நல்ல நேரமோ இளையவனுடைய கெட்ட நேரமோ தெரியல, ஒட்டுமொத்த மக்களுமே இந்த காலத்துல எல்லாம் நல்லது செய்யறவன் எங்க தம்பி நல்லா இருக்கான், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு சுயநலமா இருக்கவன் தான் நல்லா இருக்கான், நல்லதுக்கே காலம் இல்லப்பா அப்படின்னு ஆளாளுக்கு ஒரே பதில சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால இளையவனோ தான் சொன்ன மாதிரி தன்னுடைய சொத்து அனைத்தையும் அண்ணனுக்கே விட்டு கொடுத்துட்டான். இது தெரிஞ்ச இளையவனுடைய மனைவியோ, ஏன் இந்த மாதிரி செஞ்சீங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு எல்லாம் சாப்பாடுக்கு நம்ம என்ன பண்றது, எதை பத்தியுமே யோசிக்காம இப்படி சொத்த எல்லாத்தையும் உங்க அண்ணனுக்கு தூக்கி கொடுத்துட்டீங்களே அப்படின்னு கேக்குறா. அத கேட்ட இளையவன் சொல்றான், சேச்சே அண்ணன் ரொம்ப நல்லவன், நான் சொன்ன வாக்கா காப்பாத்தணும் தான் என் சொத்த எல்லாத்தையும் அண்ணனுக்கே விட்டு கொடுத்தேன், நமக்கு ஒரு கஷ்டம்னு அண்ணன் கிட்ட போய் நின்னா நிச்சயம் நமக்கு உதவி செய்வாரு, இப்பவே நான் போய் எங்க அண்ணன் கிட்ட அரிசி பருப்புன்னு குழந்தைங்களுக்கு சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். தன் அண்ணனை பார்த்து, அண்ணா குழந்தைங்க எல்லாம் பசியில இருக்கு, சமைக்கிறதுக்கு கொஞ்சமா அரிசி பருப்பு இருந்தா கொடுங்கண்ணா அப்படின்னு கேக்குறான். அத கேட்ட அண்ணனோ, நிச்சயம் தரேன், என்கிட்ட அரிசி பருப்பு எல்லாம் நிறைய இருக்கு, எவ்வளவு வேணாலும் எடுத்துக்கோ, அதுக்கு முன்னாடி அதுக்கான காசை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உனக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். அத கேட்ட இளையவனோ, அண்ணா என்கிட்ட கொடுக்கறதுக்கு தான் எதுவுமே இல்லையே அப்படின்னு சொன்னதும் அண்ணனோ, அப்பனா உன்னோட ஒரு கண்ணை கொடுத்துட்டு உனக்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றான். இளையவனும் வேற வழி இல்லாம தன்னோட ஒரு கண்ணை எடுத்து தன் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு சமைக்கிறதுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு போறான். தன் கணவனை இந்த நிலைமையில பார்த்த மனைவியோ கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் இளையவன் வீட்டுல திரும்பவும் சாப்பாடுக்கே கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுது. திரும்பவும் இளையவனோ அண்ணனை பார்த்து ஏதாவது கேட்டா உதவி செய்வார்னு சொல்லி அவனை பாக்கிறதுக்காக போறான். இந்த முறையும் கெட்ட எண்ணங்கள் கொண்ட அண்ணனோ, உனக்கு உதவி செய்யணும்னா உன்னோட இன்னொரு கண்ணையும் என்கிட்ட கொடுத்துட்டு போ அப்படின்னு கேக்குறான். இவனும் வறுமை தாங்காம அவனுடைய இன்னொரு கண்ணையும் தன் அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பதிலா அவனுக்கு தேவையான பொருட்களை எடுத்துட்டு தன்னுடைய வீட்டுக்கு போறான். அவனை பார்த்ததும் அவன் மனைவியும் குழந்தைகளும் கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இளையவன் தன் மனைவி கிட்ட சொல்றான், நடக்கிறது எல்லாமே தெய்வத்தின் செயல், இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல, இப்பதான் எனக்கு இரண்டு கண்களும் தெரியாதே, என்ன பார்த்து பரிதாபப்பட்டு மக்கள் காசு கொடுப்பாங்க, அதனால தினமும் ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே என்ன உட்கார வச்சிடு, அதுக்கப்புறம் மாலை நேரத்துல மறுபடியும் என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்றான். அதன்படி அவனுடைய மனைவியும் தினமும் ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே தன் கணவனை உட்கார வச்சிட்டு தன் வீட்டுக்கு திரும்பிடுவா. அதுக்கப்புறம் திரும்பவும் மாலை நேரத்துல தன்னுடைய கணவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவா. இப்படியே சில மாதங்களும் போகுது. இவனும் ஒரு நாள் ஒரு மரத்துக்கு கீழே யாசகம் கேட்டபடி உட்கார்ந்திருக்கான். அன்னைக்கு புயல் காத்தும் இடியுமா இருக்கு, அதனால அவன் மனைவியும் அவனை கூட்டிட்டு போகிறதுக்காக வரல. நீண்ட நேரமா அந்த மரத்துக்கு கீழேயே காத்துக்கிட்டு இருக்கான். இரவு நேரமும் வந்துருச்சு. அப்பதான் அந்த மரத்துக்கு மேல நாலு பூதங்கள் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கு. முதல் பூதம் சொல்லுது, இந்த ஊர்ல ரெண்டு அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க, என்னோட மந்திர சக்தியால அண்ணனோட கண்களை நான் பறிச்சிட்டேன், ரெண்டு பேருக்கும் கலகம் வர மாதிரியும் செஞ்சிட்டேன், நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நடந்துருச்சு, இப்போ தம்பியோட கண்கள் அண்ணனுக்கு வந்துருச்சு, இளையவனோ கண் தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சிரிக்குது. அத கேட்ட இன்னொரு பூதம் சொல்லுது, இந்த மரத்துல உள்ள பழங்களை எடுத்து அவன் கண்கள்ல தேய்ச்சிக்கிட்டா அவனுக்கும் பார்வை வந்துரும்,
ஆனா அவனுக்கு தான் அது தெரியாதே அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்குது. இரண்டாவதா ஒரு பூதம் சொல்லுது, நீயாவது அண்ணன் தம்பிக்குள்ளதான் சண்டைய மூட்டிவிட்ட, ஆனா நானோ நடக்க இருந்த ராஜகுமாரியோட திருமணத்தையே நிப்பாட்டிட்டேன். சுயம்பரம் நடக்கிற அந்த சமயத்துல என்னோட மந்திர சக்தியால இளவரசிக்கு வயதான தோற்றத்தை கொடுத்துட்டேன். இனி அந்த இளவரசிக்கு எப்போதும் திருமணம் நடக்காது. இதை நினைச்சு அந்த மன்னரும் தினம் தினம் கவலைப்பட்டுகிட்டே இருப்பாரு. நாட்டையும் நாட்டு மக்களையும் கவனிக்க மாட்டாரு. நாமளும் நம்ம இஷ்டத்துக்கு இந்த நாட்டு மக்களுக்கு தொந்தரவுகளை தந்துகிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்குது. அத கேட்ட இன்னொரு பூதம் சொல்லுது, சபாஷ் நீ சரியான வேலையதான் செஞ்சிருக்க, பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய கிணறு இருக்கு, அந்த தண்ணீர்ல குளிச்சா ராஜகுமாரிக்கு பழைய உருவம் கிடைச்சிடும். ஆனா இது அந்த ராஜகுமாரிக்கும் அந்த மன்னருக்கும் தெரியவா போகுது அப்படின்னு பேசி அந்த நாலு பூதங்களும் சிரிக்க ஆரம்பிக்குது. ஒரு வழியா விடிஞ்ச பிறகு தன் கணவனை கூட்டிட்டு போகிறதுக்காக மனைவி அங்க வரா. இவனோ அந்த பூதங்கள் பேசிய எல்லா விஷயங்களையும் தன் மனைவி கிட்ட சொல்றான். உடனே அவன் மனைவி அந்த மரத்துல இருந்த பழங்களை பிச்சு தன் கணவன் கண்கள்ல பூசுறா. உடனே அவனுக்கும் பார்வை வந்துருச்சு. பார்வை வந்த பிறகு அரசரை தேடி ரொம்ப வேக வேகமா போறான். அங்க போய் மன்னரை பார்த்தாவன், மன்னா இளவரசியோட திருமணம் நின்னுட்டதா கேள்விப்பட்டேன். இளவரசியோட இந்த நிலைமை மாற பக்கத்து ஊர்ல இருக்க பெரிய கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்து இளவரசிய குளிக்கும்படி சொல்லுங்க. அப்படி பண்ணா இளவரசியோட தோற்றமும் மாறும், நீங்க நினைச்ச மாதிரி இளவரசிக்கு சுயம்வரமும் நடக்கும் அப்படின்னு சொல்றான். அவன் சொன்னதை கேட்ட மன்னரோ அவன் சொன்னபடியே பக்கத்து ஊர்ல இருந்த கிணத்துல இருந்து தண்ணீர் எடுத்துட்டு வரும்படி சொல்றாரு. இளவரசியும் அந்த தண்ணீர்ல குளிச்ச பிறகு அவளோட பழைய தோற்றமும் அவளுக்கு கிடைச்சிடுச்சு. இத பார்த்த அரசருக்கு ஒரே ஆச்சரியம். உடனே அவனை கூப்பிட்டு இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேக்குறாரு. அவனோ அந்த மரத்துல வந்து உட்கார்ந்த பூதங்கள் பேசின எல்லா விஷயங்களையும் சொல்றான். அத கேட்ட மன்னர் அதிர்ச்சி அடைஞ்சு அந்த மரத்தை வேரோட வெட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் சில பூஜைகளும் செஞ்சு அந்த பூதங்கள் ஊருக்குள்ள வராத படிக்கு கட்டுப்படுத்தியும் வச்சாரு. தன் மகனுக்கு பழைய தோற்றம் கிடைச்சதால அரசரோ அந்த இளையவனுக்கு நிறைய பரிசு பொருட்களையும் மாட மாளிகைகளையும் பரிசுகளா கொடுக்கறாரு. இப்படி ஒரே நாள்ல அவனுடைய நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. இதையெல்லாம் கேள்விப்பட்ட அண்ணனோ மனம் திருந்தி தன்னோட தம்பிய பாக்கறதுக்காக வரான். தான் செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம நல்லது பண்ணா நிச்சயம் நல்லதே நடக்கும் அப்படிங்கறதையும் உணர்றான். இந்த கதை கேக்கறதுக்கு வேடிக்கையா இருந்தாலும் நடைமுறையில நடக்காம போனாலும் இதுல சொல்லப்பட்டிருக்க கருத்து அத்தனையும் உண்மை. நம்மள பெரும்பாலான மக்கள் கடவுள் நல்லவங்களை மட்டும்தான் சோதிப்பாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மையாவே கடவுளுடைய எண்ணம் அது கிடையாது. எப்படி நாம செய்யற கெட்ட விஷயங்கள் எல்லாம் நமக்கே திரும்புமோ அதே போலதான் நாம செய்யற நல்ல விஷயங்களும் என்னைக்காவது ஒரு நாள் யாரு ரூபத்திலேயாவது நமக்கே திரும்பி வரும். இததான் நம்ம முன்னோர்கள் வாழ்க்கை ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய கஷ்டங்களும் நிரந்தரம் இல்ல, இன்பங்களும் நிரந்தரம் இல்ல. இதையெல்லாம் புரிஞ்சுகிட்டு நாம வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வாழ்க்கைய உணர்வு பூர்வமா மகிழ்ச்சியோடவும் மன நிறைவோடவும் வாழ ஆரம்பிச்சோம்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கை சொர்க்கமா தான் இருக்கும்.